முப்பத்தொன்பது வெயில் பிடி. டேய், ஏன்டா இதுக்கு புயலுற? ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா, எப்படிடா எங்க அப்பா கிட்ட காட்டுறது? கவலைப்படாதரா, எல்லாரும் 39 தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாரு, நான் பாஸ் ஆகி காட்டுறேன். சார், என்ன டோட்டல் மிஸ்டேக் சார்? டோட்டல் மிஸ்டேக்கா? 10, 29, 32, 49 பாஸ் ஆகிட்டியா? அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க சார். இந்த அடி பரவாயில்ல, அடி தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். என்ன உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? 100, 200, 250, 750, 1029 போதுமா? போதுமா, ஓசிஸ் மார்க் போட்டுக்கியா? மொத்த பிள்ளைகளும் பேட். டேய், இவங்க கூட சேர்ந்து வரலாம், வாங்க வா, சீக்கிரம் வா. என்னடா ப்ளூ இங்க திருத்திருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இவதான் காயத்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு கண்ணாலியா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வீட் மெமரிஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள், உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் சார். வாசுதேவா, உன் பையன் எடுத்துக்கிட்டு ஏ செக்ஷன் போ. ஒன்னா இருந்த நாலு மாட்டை பிரிச்ச சிங்கம் மாதிரி தமிழ் சார் எங்க நாலு பேரையும் ஆளுக்கு ஒரு செக்ஷன்ல பிரிச்சு போட்டாரு. டேய் பட்டபிராமா, நீ ஏன் எந்திரிக்கிற? உட்காரு, உன் கிளாஸ் இதுதான். என்னதான் அன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சோகமா இருந்தாலும் எனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்ல காயத்ரி இருந்தா. இவர் தான் சீனு அண்ணா, எங்க எல்லாருக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணால் செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால எங்களுக்குள்ள யார் சீனுவன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனுவன்னா வாயில இருந்துச்சு. என்ன சீனு, காடியும் கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கனே, வாழ்க்கை வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு, இதா லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா? அப்படின்னா அடாமனே, நான் பசங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப அவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டான். இப்ப நான் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ காலத்துல கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்னே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட். லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுனே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பாத்துட்டாங்க. லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுனே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே ஃப்ரெண்ட்ஷிப் நான் தெரிஞ்சேன். புண்ணு இருக்குடா, பரவாயில்ல அந்த கையை வை. தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பது
இதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம அஞ்சு பேர் அஞ்சு போன கல்யாணம் பண்ணிட்டு தான பிரிஞ்சிருவோம். அஞ்சு பேர் ஒரே போன கல்யாணம் பண்ணிட்டா. டேய் அதல சரி வரதுடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ் டா. டேய் அண்ணா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ண லவ் பண்றேன்டா. ஐயோ இப்ப என்னடா பண்றது? ஏய் பரவாலடா, நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு தான் அவ, சூப்பரா இருப்பா. அப்ப நாளைக்கு அஞ்சு பேர் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிடுனே தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேறதா பொண்ணு தான் பார்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், அஞ்சு ரோஸ் வாங்குறோம், அவட்ட குடுக்குறோம், இலவ சொல்றோம், அலக்கா தூக்குறோம். வாங்கடா போலாம். என்ன வாசு சொல்லு. I love you Gayatri. வாசு என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யார் ரோஸ் நல்லா காப்பாரு காயத்ரி? வாசு நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க அஞ்சு பேரை கட்டின ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால 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 நாங்க அஞ்சு பேரும் ஒன்னே கல்யாணம் பண்ணிருக்கோம் காயத்ரி. போங்கடா லூசு பசங்களா. காயத்ரி காயத்ரி போறாயத்ரி காயத்ரி காயத்ரி போறாயத்ரி காயத்ரி காயத்ரி போறாயத்ரி காயத்ரி காயத்ரி போறாயத்ரி காயத்ரி காயத்ரி காயத்ரி. ஆனா இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுத்திக்கிட்டு இதே ஊர்ல இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு கட்டையில போக வேண்டியதுதான். உன்னால விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்னு சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒருவேளை என்ன மச்சம் போட்டிருக்கு? கிளாஸ். என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைனு போட்டிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, பிரண்டா ராணி. நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சுட்டு வேலை கச்சிச்சுன்னு போய் சொல்ற? என்னடா கண்ணல தூசி வந்துருச்சா? அல்லூரண்டா, நான் ஒண்ணு இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான் செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சா இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிட்டுன்னு போய் சொன்னா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சுதானே இருப்பேன். அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆகிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச, அஞ்சு ஆஃபர் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. அஞ்சு அடிக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன், ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம அஞ்சு பேருக்கும் அதே கம்பெனியில வேலையை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான்.
போறாங்க சரி மச்சான்.